மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இது ஒருபுறம் என்றால் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் இருந்து அனைத்து பொருட்களும் நாசமாய். செந்தில்குமார் has lost around 700 coconut trees, many a quarter century old. காலநிலை மாற்றம் நிகழும் இக்காலத்தில் புயல்கள், திடீர் வெள்ளம், கடுமையான வறட்சி போன்ற கடுமையான வானிலை நிகழ்வுகள் பயிர் சாகுபடிக்கு ஒரு நிச்சயமற்ற ஆபத்தான விளைவை உண்டாக்குகின்றன. அரிசி மற்றும் கோதுமை இன்று நமது வழக்கமான உணவாக உள்ளன. ஆனால் இவை காலநிலை மாற்றத்திற்கு மாறான பயிர்கள் அல்ல. கோதுமை மிகவும் வெப்ப உணர் பயிராகும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது கோதுமையின் விளைச்சல் கணிசமாக குறைகிறது. பொதுவாக நடைமுறையில் பயிரிடப்படும் நெல் சாகுபடிக்கு தண்ணீர் அதிகம் தேவை. காலநிலை மாற்றத்தின் சிக்கலை அது மோசமாக்குகிறது. நெல் வயல்களில் தேங்கி நிற்கும் நீர் காரணமாக மீத்தேன் எனப்படும் ஒரு வலுவான காலநிலை மாற்ற வாயு உற்பத்தியாகிறது. காலநிலை மாற்றம் நிகழும் இக்காலத்தில் சிறு தானியங்கள் உணவு பாதுகாப்புக்கு முக்கிய பங்கினை வழங்க முடியும். ஏனென்றால் அவை அதிக வெப்பநிலையை தாங்கிக் கொள்ளவும் வளமற்ற மண்களிலும் நீர்ப்பாசனமற்ற வயல்களிலும் வளர முடியும். உலகில் பசியால் வாடுவோரில் 25% பேரும், உலகில் ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகள் மற்றும் பெண்களில் 40% பேரும் இந்தியாவில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் தரமான மற்றும் போதுமான அளவு உணவு கிடைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நமது பொது விநியோக அமைப்பை சீர்திருத்தம் செய்வது இதற்கான ஒரு வழியாகும். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்திய அரசாங்கத்தின் சமூக கொள்கையாக பொது விநியோக அமைப்பு உள்ளது. பொது விநியோக அமைப்பின் கீழ் ரேஷன், நியாய விலைக்கடைகள் போன்ற வலையமைப்பு மூலம் மானிய விலையில் பெரும்பான்மை மக்களுக்கு உணவு தானியங்களை வழங்குவதற்கு அரசு உதவுகிறது. சுமார் 16 கோடி குடும்பங்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருவதால் இந்தியாவின் பொது விநியோக அமைப்பு உலகின் மிகப்பெரிய உணவு விநியோக முறையாக இருக்கிறது. எனவே உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இது முக்கிய பங்கை வகிக்கிறது. பொது விநியோக முறை மூலம் இலவச அரிசி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் ஏழை குடும்பங்களுக்கு கிடைக்கின்றன. உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய சிறுதானியங்களை பொது விநியோக அமைப்பு மூலம் கிடைக்கச் செய்ய வேண்டும். இப்போது வெறும் பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசி சாப்பிடும் ஏழை மக்கள் கோதுமை அரிசி ஆகியவற்றை விட மிக சிறந்த சிறுதானியங்களை சாப்பிட்டால் அவர்களுக்கு புரதம், நார்சத்து, இரும்பு சத்து, தாதுக்கள் அல்லது நுண் ஊட்டச்சத்துக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதன் மூலம் மிகவும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 உணவு விநியோகத்தில் சிறுதானியங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் ஒரு முக்கிய படியாகும். ஆனால் இக்கொள்கை முடிவை அமல்படுத்துவதற்கு நிறைய செயலாற்ற வேண்டியிருக்கிறது. பாரம்பரிய மழைச்சார்ந்த சிறுதானியங்களின் சாகுபடி பாதுகாக்கப்பட வேண்டும். மேலும் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளுக்கு உரிய சிறுதானியங்கள் உயிரிய பன்முகத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள ஊக்குவிக்கப்பட வேண்டும். காலநிலை மாற்றத்தை பெரிதும் எதிர்த்து நிற்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வாழ்வாதாரங்கள் மற்றும் தன்னிறைவுள்ள சமூகங்களை மேம்படுத்துவதன் மூலம் மட்டுமே இத்தகைய இலக்குகளை அடைய முடியும். தன்னிறைவுள்ள சமூகங்களின் இந்த இலக்கு டாக்டர் ரெஜி, டாக்டர் லலிதா ஜார்ஜ் ஆகிய 2 டாக்டர்களின் தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக தமிழ்நாட்டின் சித்தலிங்க பள்ளத்தாக்கின் பழங்குடி விவசாயிகளின் ஒரு அமைப்பு மூலம் சீராக எட்டப்பட்டு வருகின்றது. பொருளாதார நன்மைக்காக பல விவசாயிகள் சேர்ந்துள்ளனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய உணவை மறந்துவிடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். விவசாயிகளின் எண்ணிக்கை 50 ஆனதும் நாங்கள் ஒரு சிறிய சங்கத்தை அமைத்தோம். நீங்களே உங்களுக்கான விதிகளை அமைத்து நீங்களே அதை நடத்த வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னோம். ஆனால் சங்கத்தில் ஒரு விவசாயி சேருவதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. அவர்கள் தங்களுக்கான உணவு பயிரை வளர்க்க வேண்டும். குறைந்தபட்சம் தங்கள் உணவின் ஒரு பகுதியாவது வளர்க்க வேண்டும். ஒரு பொது பிரச்சனைக்காக ஒன்று சேரவும், அவற்றை பற்றி விவாதிக்கவும், ஒன்றாக போராடவும் அவர்களால் முடிந்தது. கூட்டாக பொருட்களை வாங்குகிறார்கள் அல்லது கூட்டாக பொருட்களை விற்கிறார்கள். ஆகவே எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கும் உணர்வானது ஒரு நல்ல விஷயம். அது நிகழ்ந்து வருகின்றது. ஆகவே இப்போது எல்லா விவசாயிகளும் தங்களுக்கான உணவு பயிரை குறைஞ்சபட்சம் சிறிய பகுதிகளில் வளர்க்கிறார்கள். மேலும் மற்றவர்கள் பணப்பயிர்களை வளர்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பணமும் தேவை. ஒரு வழியில் இங்கே நிறைய உணவு பாதுகாப்பு உள்ளது. ஏனெனில் இப்பொழுது பெரும்பாலான விவசாயிகள் குறைந்தபட்சம் ஒரு வேளையாவது சிறுதானியங்கள் உணவுக்கு மாறியிருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு பெரிய விஷயம். ஏனெனில் நான் பல பழங்குடியினர் பகுதிகளுக்கு சென்றேன். அவருடைய ஊட்டச்சத்து அளவு தற்போது மிக நன்றாக உள்ளதை நான் கண்டேன். பலர் மீண்டும் சிறுதானியங்களுக்கு திரும்பி இருப்பதே அதற்கான ஒரே காரணம் என்று நான் கருதுகிறேன். சிறுதானியங்கள் ஒரு முழுமையான உணவு. நீங்கள் சிறுதானியங்களின் உணவை சாப்பிட்டால் அநேகமாக உங்களுக்கு காய்கறிகளோ அல்லது அதை போன்றவையோ தேவையில்லை. அத்தகைய விவசாயிகளால்
உற்பத்தி செய்யப்படும் உபரியான சிறுதானியங்களை ஒரு பரவலாக்கப்பட்ட பொது விநியோக முறை மூலம் விநியோகிக்கலாம். ஒரு பரவலாக்கப்பட்ட பொது விநியோக அமைப்பின் பகுதியாக உள்ளூர் சிறுதானியங்களை அறிமுகம் செய்வதன் மூலம் உள்ளூர் பொருளாதார வாய்ப்புகளை திறக்கலாம். உற்பத்தியை மேம்படுத்துதல், கொள்முதல் செய்தல், பக்குவப்படுத்துதல், விநியோகம் செய்தல் ஆகிய வேலைகளை சித்தலிங்க பள்ளத்தாக்கில் செய்வது போல ஒரு மாவட்டத்திற்கு உள்ளேயே செய்யலாம். அங்கே விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு வேண்டிய சாதனத்தை வாங்கிக் கொள்ளலாம். இடையில் தரகர் இல்லாததால் பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு பயன் கிடைக்கும். சித்திலிங்கியில் பெண்களும் சிறுதானியங்களை பக்குவப்படுத்துதல், விற்பனை செய்தல் மூலமாக பொருளாதார மதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இந்தியா தனது பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதன் உணவு பாதுகாப்பு அணுகுமுறைகளை மீண்டும் பார்த்து மாற்றத்தை உடனடியாக செய்ய வேண்டும். அதற்கு இந்த காலநிலை மாற்றத்தில் நிச்சயமற்ற வருங்காலம், நிச்சயமற்ற வானிலையால் சிக்கலாகியுள்ளது. காலநிலை மாற்றச் சுமையை ஏழைகள் சுமப்பதற்கு பதிலாக ஊட்டச்சத்தின் மனித உரிமைக்கான வளர்ச்சியை இணைக்கும் மனிதர்களை மையமாக கொண்ட அணுகுமுறைகள் தேவை. அனைவருக்கும் உணவு என்ற அடிப்படை உரிமையை பாதுகாப்பதற்கு சிறுதானியங்கள் முக்கியமாகும்.